Hey guys, no more suspense. And நீங்க பார்க்குற இந்த ஸ்ட்ரீமிங் மைக்ரோஃபோன் தான் நாம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஆமாங்க, இது இனிமேட் நம்மளோட மைக்ரோஃபோன் தான். இனிமேட் நம்மளோட சேனல்ல இந்த மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணி தான் நான் பேச போறேன். ஏன் சிம்பிளா சொல்லலாம், இப்ப நான் பேசுறது கூட இந்த மைக்ரோஃபோன்ல தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனிவேஸ், நம்ம வந்து அன்பாக்சிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாமா? ஓகே, இந்த மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஓரியன்டா ஒரு பெஸ்ட் மைக்ரோஃபோன் சொல்லி சொல்லலாம். ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் போட்டிருக்கேன் ப்ராடக்ட் லிங்க், செக் பண்ணி பாருங்க. எம்ஆர்பி 6000 போட்டிருக்காங்க, பட் சீரியஸில் அவ்வளோலாம் இல்லைங்க, இது வந்து அப்பப்போ மாறிக்கிட்டு இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அண்டு நிறைய போட்டிருக்காங்க இங்கே, இதில் இதை பற்றி எனக்கு அந்தளவுக்கு ஐடியா கிடையாது. பட் வந்து இது ப்ளக் அண்ட் ப்ளே ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, கன்வீனியண்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி சீரியஸ்லி இது. ஸோ மைக்ரோஃபோன் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் சுத்தமாக இல்லாதவங்க தயவு செஞ்சு இதை படிச்சுட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது, இன்கேஸ் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுனா எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்க நோ இஷ்யூஸ். இது வாரண்டி கார்டு, ஓகே நோ இஷ்யூஸ். வாரண்டி கார்டு இல்லை, இது கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கார்டு நினைக்கிறேன். நோ இஷ்யூஸ். இதை பற்றி நம்ம இதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பாக்ஸை திறந்தவுடனே அந்த யூசர் மேனுவல்லாம் தவிர்த்து உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது. அண்டு இந்த ஸ்பாஞ்ச் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்குது. தென் இந்த இது என்ன பாப் ஃபில்டர்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்டாக இந்த ஸ்ட்ரீமர்ஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிங் அப்போ அந்த இது ஒரு மாதிரி சவுண்ட் வந்து அந்த மைக்கில் ரெக்கார்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாப் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, இதுவும் திக்கி வச்சிடலாம். உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே தான் எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ சீரியஸ்லி ஆல் சென்டிமெண்டல் ஸ்டப்ஸ் யூனோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம இது எடுத்துடலாம், அது வேணாம். லேயருக்குள்ளே லேயராக போயிட்டுருக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது அந்த ஆன்டி ஷாக் ப்ரூஃப் அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஆன்டி ஷாக் ப்ரூஃப் மவுண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மைக்கை உள்ளே வைப்போம். அண்ட் வந்து அந்த இது பண்ணி டைட் பண்ணுறதும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு இது இருக்குது ஆக்சுவலாக, ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் ஃபிட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இது ரொம்ப டைட்டாக தான் இருக்குது ஸ்டார்டிங் நான் பண்ணும்போது. திங்க் யா, இது நம்ம கண்டிப்பாக பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒன்று. அண்ட் யா, ஹியர் கம்ஸ் த பிக் ஒன் யூனோ. இந்த ஸ்டாண்டு தான் ஆக்சுவலாக வந்து செம காஸ்ட்லி, மைக்குக்கு அப்புறம் ரொம்ப காஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு. ஸோ தீஸ் டூ பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் ஆல் ஸ்ட்ரீமர்ஸ் லைஃப். ஸோ வந்து எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இது ரெண்டு வந்து ரொம்ப சென்டிமீட்டர் ஸ்டப், செம டைட்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் இந்த ஸ்ட்ராப், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயர்லாம் பார்த்திங்கன்னா அழகாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன், கரெக்டாக அந்த பிராண்ட் நேம் போட்டிருக்கு மவனும். ஸோ நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். ஓகே ஃபைன், நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த கேபிள், ரொம்ப திக்காக இருக்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட திக்காக இருக்குது. செக் பண்ணி பார்த்தேன் அமேசானில் பார்க்கும்போது கொஞ்சம் தின்னாக தான் இருந்துச்சு. பட் வந்து நான் அதை நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான், ரொம்ப நல்லா இருக்காது. தென் இது சீரியஸ்லி எனக்கு ஐடியாவே இல்லைங்க, அது என்ன கருமம் அப்படின்ட்டு. ஓகே ஓகே, நம்ம ஆக்சுவலாக ரொம்ப எதிர்பார்த்த விஷயம், ஆமாங்க இது தான் ஆக்சுவலாக இந்த மைக்ரோஃபோன் தான். சீரியஸ்லி 4 இயர்ஸ் வெயிட் பண்ண இந்த மைக்ரோஃபோன் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வேறு லெவல் தான், இனிமேட் வந்து சும்மா தக்காளி வேறு லெவல் ஸ்ட்ரீம் பண்ணலாம் நம்ம. ஸோ யா, நல்லா தான் இருக்குது. ஸோ எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த இது ஸ்டாண்டெலாம் நம்ம செட் பண்ணிடலாம். செட் பண்ண பிறகு மைக் நம்ம லாஸ்ட்டாக எடுக்கலாம். உள்ள என்ன இருக்குது, எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. என்னத்த சொல்ல நான், சரி ஓகே, இதோ என்னோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ஓரளவுக்கு அழகு அடிக்க வச்சுருக்கேன், இடம் இல்லைங்க. ஸோ சீரியஸ்லி இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட்டு மைக் இருக்குது, அண்டு பாப் ஃபில்டர், மைக்ரோஃபோன் ஸ்டாண்ட், யூசர் மேனுவல், அப்புறம் அந்த ஒயர் ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிப்பு, அண்டு அது என்ன அது பேர் கண்டிப்பாக தெரில, ஸ்பாஞ்ச், அப்புறம் ஒயர். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதை அழகாக வந்து செட்டப் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு இருக்கிற இந்த சின்ன ஸ்பேஸில் நான் எப்படி செட்டப் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் அழகாக பெட்டராக கூட நீங்கள் செட்டப் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்மீடியட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனுக்கும் நம்ம டேபிளுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இன்டர்மீடியட். ஸோ சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் உடஞ்சிருச்சுன்னா இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து பார்த்து திருப்புங்க. ஸோ கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், சிங்கிள் ஃபிங்கரில் திருப்புறது கஷ்டம். பட் நீங்கள் ரெண்டு மூணு தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது லூஸ் ஆகிடும். பட் டைட்டாக இருக்கிற வரைக்கும் நல்லது தான். ஸோ முடிஞ்சளவுக்கு நல்லா லூஸ் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் லூஸ் பண்ண பிறகு உங்களோட அந்த டேபிளோட அந்த எட்ஜில் நீங்கள் வச்சு பாருங்கள்.
ஸோ நீங்கள் வச்சு பார்க்கும்போது தெரியும் ஓகே நம்ம இன்னும் லூஸ் பண்ணணுமா டைட் பண்ணணுமா சம்திங் அப்படின்ட்டு. பட் நீங்கள் இதை வந்து ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நான் ஃபுல்லாக லூஸ் பண்ணிட்டேன், இப்போ வந்து இதை நான் ஃபிட்டும் பண்ணிட்டேன். ஸோ ஃபிட் பண்ணும்போது இப்போ எனக்கு தெரியுது இது எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் நான் ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ண பிறகு நான் ஜஸ்ட் இந்த அந்த கிளாம்பை ஜஸ்ட் அதை நான் டைட் பண்ண வேண்டிய டைட் பண்ணால் போதும் நான். ஸோ இப்போ நான் டைட் பண்ணுறேன், ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க, லைட்டாக டைட் பண்ணுங்கள். நீங்கள் டைட் பண்ணும்போது ஒன்ஸ் இது உடஞ்சிருச்சுன்னா எல்லாமே ஸ்பாயிலோட, பிகாஸ் இது ஜஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் தான். பட் ஸ்டில் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் தாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை தான், ட்ரை பண்ணுவோம். ஸோ நல்லா முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ண உடனே அந்த கிளாம்பை கொஞ்சம் கைப்படாத மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க கீழே அந்த ஸ்க்ரூ மார்க் பார்த்தீங்களா. ஸோ அதை நீங்கள் உள்ளே தள்ளி விட்ருங்க. ஸோ இப்போ வந்து யார் கையும் படாது. ஸோ தென் இது முடித்த பிறகு ஐ திங்க் நெக்ஸ்ட் நம்ம அந்த ஸ்டாண்டு தான் எடுத்து வைக்கணும் நம்ம. ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த ஸ்டாண்டு வைக்கணுன்னா அதில் எந்த ஆர்டரில் வைக்கணும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரெண்டு பக்கம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ வச்ச மாதிரி இருக்கும், அதாச்சும் நல்லா திருப்பி சுற்றுற மாதிரி ஒன்று இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது, ஜஸ்ட் லைக் பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் மாதிரி சம்திங் இருக்கும். இப்போ நம்ம அந்த மைக்ரோஃபோன் ஸ்டாண்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ நீங்கள் எக்ஸாக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் ஹேண்டில் நீங்கள் அதை தான் நீங்கள் தூக்கி வைக்கணும் ஆக்சுவலாக இந்த இடத்துல. ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நான் பண்ணுவேன் பாருங்கள். இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு நான் லூஸ் பண்ணிடுறேன். நான் லூஸ் பண்ண பிறகு தான் என்னால் அந்த பிளாக் கலர் ஹேண்டில் தூக்கி உள்ளே வைக்க முடியும். ஸோ நான் நல்லா லூஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா லூஸ் பண்ண பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பிளாக் கலர் ஹேண்டிலை வந்து அந்த ஹோல்குள்ளே வச்சுட்டேன் நான். இப்போ வச்ச பிறகு நான் அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், எந்த டிகிரி எந்த டைரெக்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிடணும். அட்ஜஸ்ட் பண்ண உடனே நான் இதை டைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒன்ஸ் நான் இதை டைட் பண்ணி வச்ச பிறகு நான் மேலே ஓட்டமாக இருக்கிற அந்த ஹேண்டிலரை வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதையும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு ஹேண்ட்லர். ஸோ இந்த ஹேண்டில் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாக் ப்ரூஃப் மவுண்ட் அதை தூக்கி வந்து அந்த ஸ்க்ரூவில் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் இட் ஒன்லி பிஃபோர் ரொம்ப சென்டிமெண்டலான ஸ்டஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஹெவியாக நீங்கள் பண்ணால் கூட உடையிற மாதிரியான விஷயம், ரொம்ப ஸ்மூத்தாக நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் இது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் சுற்றி நல்லா டைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ரொம்ப நல்லா இல்லை, ஓரளவுக்கு லைட், அது லூஸாக இருந்துச்சுன்னா நோ இஷ்யூஸ், ஏன்னா நீங்கள் அதை தொட போகிறது கிடையாது, அதுவும் தானே திரும்ப போகிறது கிடையாது. கொஞ்சம் லூஸ்லேயே வச்சுக்கோங்க, ஆனால் ரொம்ப டைட் மட்டும் பண்ணிடாதீங்க. இன்கேஸ் நீங்கள் அப்படி ரொம்ப டைட் பண்ணும்போது தெரியாமல் உங்கள் கையே பட்டா கூட ஒரே ஒரு கிராக்குலேருந்து எல்லாமே ஸ்பாயிலாயிடும், எல்லாமே பிளாஸ்டிக் தான் இது, பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். தென் இது ஜஸ்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டோட்டலாக அந்த ஷாக் ப்ரூஃப் மவுண்ட்டும் ரெடி, எல்லாம் ஸ்டாண்டு ரெடி. இப்போ நம்மளோட மைக்கை தூக்கி அதில் வைக்க வேண்டியதான். ஸோ மைக் வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த கிளிப்பை நீங்கள் வந்து தம் ஃபிங்கர் மூலியமாகவும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் மூலியமாகவும் ப்ரெஸ் பண்ணி அந்த கிளிப்பு லூஸ் பண்ணிட்டு நீங்கள் மைக்கை உள்ளே ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்சளவுக்கு அந்த பிராண்ட் மௌனோ அப்படிங்கிற அந்த பிராண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோகோ வந்து உங்களோட ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா மைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் நல்லா ரெக்கார்ட் ஆகும் பேக் சைடை விட. ஸோ நீங்கள் இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களை பார்த்து இது பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ சீரியஸ்லி வந்து நல்ல ரிசல்ட் தரும். தென் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எப்படி நீங்கள் மேலுக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிங்களோ அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான் கைஸ். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோஃபோன் செட் பண்ணிட்டோம், அந்த ஸ்ட்ராப் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதையும் தூக்கி நம்ம அழகாக வயரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சீரியஸ்லி வந்து இந்த செட்டப் வந்து நல்லாயிருக்கு, யா பர்ஃபெக்ட். நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ராப்லாம் யூஸ் பண்ணுங்கள். அந்த பாப் ஃபில்டர் உங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் வந்து அது ப்ரைஸ் விலை அதிகம் வேறு. நீங்கள் வாங்கிட்டு அதை இப்போ நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன், அது எனக்கு தான் லாஸ். ஸோ உங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா யூஸ் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. ஸ்பாஞ்சும் போட்டாச்சு.
ஸோ எல்லோரும் பார்த்துருந்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வீடியோ தான். சீரியஸ்லி வந்து இது நான் பண்ணணுன்ட்டு எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு பண்ணணும்னு எதிர்பார்க்கல. ஒரு நார்மல் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அப்படியே போயிடலாம் தான் பார்த்தேன். பட் இந்த விஷயத்தை நான் வந்து இப்போது உங்ககிட்ட பேசுகிறேன்னா, நம்ம 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு அன்பாக்சிங் கிடையாது, ப்ளஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணி தனியாக வியூஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ட்ரீட் மாதிரி எல்லோரும் கேட்பீங்கள, 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுச்சு ஏதாச்சும் ட்ரீட் அப்படின்னு சொல்லி கேட்பீங்கள. ஸோ உங்களுக்கு இது தாங்க ஸ்ட்ரீட் ஆக்சுவலி. ஸோ 3K சப்ஸ்கிரைபர்ஸ், இது என்ன ட்ரீட்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் போட போகிற லைவ்லலாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி சும்மா வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ ட்ரஸ்ட் மீ. ஸோ இப்போ நீங்கள் கேட்குற இந்த ஆடியோ குவாலிட்டி மேபி நான் சம் பெக்ஸ் கிளிச்சஸ் லைட்டாக இருக்க செய்யும், ஏன்னா நான் இன்னும் மாடிஃபை பண்ணலை, நான் அந்தளவுக்கு தெளிவாக பண்ணல. அதனால தான் நான் வந்து பேசிக் ஆடாசிட்டியில் வந்து இங்கே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான், ஈவன் என் கோவியஸ் இருந்தும். எனிவேஸ் கைஸ், நான் வந்து சீக்கிரமாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் வச்சு நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்டாக அது வந்து ஹிட்மேன் 2 தான் இருக்கும், உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாட்டி எனக்கு இந்த மைக் கிடச்சிருக்காது. அண்ட் நீங்கள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி நான் இவ்வளோ பண்ணதுனால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மைக் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணணுங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான். ஸோ சீரியஸ்லி வந்து இனிமேட்டு இப்போ வரைக்கும் பண்ணது என்னோடய பெஸ்ட்டு தான் காமிச்சிருக்கேன். ஸோ இனிமேட்டு பார்த்தாலும் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் என்னோடய பெஸ்ட்டு காட்ட போகிறேன் நான். அண்டு யா, முடிஞ்ச அளவுக்கு நான் கிராஃபிக்ஸ் கார்டு குடிச்சிக்கிற நான் வாங்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வெப்கேம்லேயும் நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்டில் ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பெஸ்ட்டாக வந்து காட்டலாம் ட்ரை பண்ணுறேன் நான். பிகாஸ் நான் ஆரம்பத்தில் பண்ண ஸ்ட்ரீம்லாம் பார்த்துருந்துருப்பீங்க, க்ரீன் ஸ்க்ரீன் நல்லா இருந்திருக்கும். இப்போ பண்ண ஸ்ட்ரீம்லாம் லைட்டாக அந்த பொறி பொறியாக வந்துருக்கு க்ரீன் ஸ்க்ரீனில். பட் அது ப்ராப்ளம் கிடையாது, மைக் நமக்கு வந்துருச்சு. இனிமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவலில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ வந்து அவ்வளோதான், நான் போயிட்டு என்னோடய வேலையை ஆரம்பிச்சிடுறேன், நீங்கள் அப்படியே கிளம்பு. பை பை, ஹேவ் அன் ஈஸி டே. ஸோ நான் என் கேம் ஆரம்பிச்சிடுறேன் நான். ஸோ யா, ஸோ ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு நரேஷ் ப்ளேஸ் யூடியூப் சேனல் கைஸ். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற அந்த வேற லெவல் கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா